வணக்கம் ஏர்களே கனல் மணக்கும் பூக்கள் நிகழ்ச்சியின் பதிமூன்றாவது பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சும்மா கிடைத்ததில்லை சுதந்திரம் என்று சொல்ல கேட்டிருக்கிறோம் சுதந்திர இந்தியாவில் நாம் வாசமும் சுதந்திர காற்றை நாம் சுவாசமும் செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் அடிமை இந்தியாவில் வாழ்ந்து விடுதலை போராட்டத்தில் தங்களை இணைத்துக் கொண்ட எண்ணற்ற வீரர்களின் தன்னலமற்ற தியாகங்கள் தான் காரணம் என்றால் அதை யாராலும் மறுக்க இயலாது மிக நேர்த்தியாக இந்த நிகழ்ச்சியை நமக்காக வடிவமைத்து வழங்கி வருகிறார் டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக திகழும் டாக்டர் சுதா சேஷன் அவர்கள் வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் அவரோடு இணையலாம் வணக்கம் மேடம் வணக்கம் சென்ற நிகழ்ச்சியோட இறுதியில் நம்ம வந்து கஸ்தூரிபா காந்தி அவர்களை பற்றி பார்த்தோம் இல்லையா ஸோ இந்த வாரம் வந்து சர்வதேச மகளிர் தினம் வருகிறது எட்டாம் தேதி என்று ஸோ நம்ம இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம வழக்கமா வந்து எப்பவுமே வந்து அந்த மாதத்தோடு தொடர்புடையவர்களை பற்றி பார்ப்போம்

அந்த அளவுக்கு ஈக்குவலாக பெருமைக்குரியவராக அந்த அளவுக்கு ஈக்குவலாக காந்தியை கூட சில இடங்களில் வழி நடத்தியவராக ஒரு பெரிய பிரகாசமாக கஸ்தூர்பா இருந்தார்கள்ங்கிறது தான் உண்மை அவங்களுக்கு வந்து பதிமூணு வயசில் கல்யாணம் காந்தியை விட சில மாதங்கள் இவர் மூத்தவர் இவருக்கு ஒரு பதினான்கு தொடுகிறது ரன்னிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ரன்னிங் ஃபோர்டீன் அந்த மாதிரி அவருக்கு பதிமூன்று வயது அந்த அந்த காலகட்டத்தில் கல்யாணம் அப்போ வழக்கத்துல வந்து கல்யாணம் ஆகி கொஞ்சம் வருஷங்களுக்கு பெண் பிறந்த வீட்டில் தான் இருப்பாள் புகுந்த வீட்டுக்கு போக மாட்டான் இப்போ காந்தி பதிவு பண்ணுகிறார் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது கூட எனக்கு கஸ்தூர்பாவின் நினைவு வந்து கொண்டே இருந்தது அப்படின்னு ஆனா அவர்களுடைய திருமணத்தினுடைய ஆரம்பகால ஆண்டுகள்ல வாழ்க்கையில அவர் வந்து ரொம்ப ஒரு பொசஸ் ஹஸ்பண்ட் அதனால தனக்கு எல்லாம் செய்யணும் நீ ஒன்னும் தனியா நினைக்க வேண்டாம் நீ எதுவும் செய்ய வேண்டாம் எனக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்யி உனக்குன்னு தனியா சிந்தனை இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு பொசசிவா இருந்த ஒரு கணவர் ஆனால் அந்த பொசசிவா இருந்த கணவர் அவர் சுதந்திர போராட்டத்தில் பக்குவப்பட பக்குவப்பட இவங்களும் அந்த அளவுக்கு ஈக்குவலா பக்குவப்பட்டாங்கிறது தான் பெரிய விஷயம் ஆஹ் அவர் வந்து தென்னாப்பிரிக்கா போன உடனே கொஞ்சம் வருஷம் கழிச்சு இவங்களையும் அழைச்சிட்டு போறார் தென்னாப்பிரிக்காவில் இருக்கும்போது போது சிறைப்படுகிறார்கள் அப்போ சிறையில இருக்கும்போது தனக்கு எழுத படிக்க தெரியுங்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய மற்ற பெண் கைதிகளுக்கெல்லாம் பாடம் எடுத்து அவர்களுக்கும் படிக்க கற்றுக் கொடுத்து அப்போ அந்த பருவத்திலேயே அவங்க வந்து மற்றவர்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த எல்லாரையும் அரவணைச்சு போறது அப்படிங்கிற ஒரு டெண்டன்சி கஸ்தூர்பா அம்மையாட்ட இருந்திருக்கு பா அப்படின்னு தான் கூப்பிடுவாராங்க காந்தி பிற்காலத்துல அவங்க பேர் வந்து கஸ்தூர்பா கஸ்தூர்பா கோகுல்தாஸ் கபாடியா அதுதான் அவர்களுடைய திருமணத்திற்கு முன்னான பெயர் திருமணத்திற்கு பின்னர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியை மணந்ததனால கஸ்தூர்பா காந்தி அப்படின்னு சொல்றோம் ஆனா காந்தி வந்து பா அப்படின்னு கூப்பிட்டதுக்கு என்ன காரணம்னா குஜராத்தி மொழியில தாயின் அர்த்தம் ஒரு அம்மா மாதிரி அரவணைக்க கூடியவர்கள் அப்படிங்கறதுனால காந்தியே பா அப்படின்னு தான் கூப்பிட ஆரம்பித்தார் கடிதம் எழுதும் போது மிசஸ் ஜி அப்படின்னு எழுதுவாராம் திருமதி ஜி அப்படின்னு அதாவது திருமதி காந்தி அப்படிங்கிற மாதிரி எழுதுவார் ஆஹ் பல இந்தியாவுக்கு காந்தி திரும்பி அப்புறம் நிறைய ஆசிரம வாழ்க்கை காந்தி வந்து முதல்லயே வந்த உடனே இந்தியாவுக்கு வந்த உடனே போய் சபர்மதியில் ஆசிரமம் தொடங்கினாருங்கிறத நம்ம முன்னாலேயே பார்த்தோம் அப்போ அந்த ஆசிரம வாழ்க்கையில ரொம்ப மினிமம் தேவைகள் இன்னைக்கு வந்து மினிமலிஸ்ட் அப்படின்லாம் சொல்றோம் அந்த மினிமம் தேவைகளை வைத்துக்கொண்டு அங்க தோட்டத்துல பயிர் பண்ணி அங்க இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் என்ன தேவையோ அதையெல்லாம் கவனிச்சு அப்படி கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்தை இல்லை ஒரு பெரிய நாட்டை பராமரிக்கக்கூடிய ஒரு தாயாக கஸ்தூர்பா கஸ்தூர்பாமையார் திகழ்ந்தார் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அவங்களுக்கு வந்து இயல்பாகவே க்ரானிக் பிராங்கைஸ் இருந்திருக்கு அதனால அடிக்கடி நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு காந்தி சிறைப்பட்டிருந்தபோது அவர்கள் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் கஸ்தூர்பாமையார் அப்போ வந்து கிட்டத்தட்ட அவங்க இறந்து போவாங்கங்கிற நிலைமைக்கு அவங்களுடைய உடல் தளர்ந்து போகிறது அப்போது காந்தி அதுக்கப்புறம் சொன்னாராம் ஒருவேளை நீ இறந்து போனால் நான் மறுமணம் செய்து கொள்ள மாட்டேன் கஸ்தூர்பா உன்னையே நினைத்து கொண்டிருப்பேன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு சொன்னாராம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் இந்த வெள்ளையனே வெளியேறு போராட்டம் காலகட்டத்தில் கான் மாளிகையில் தான் கஸ்தூர்பா அம்மையார் சிறை வைக்கப்பட்டார் ஏன்னா அவர்களுடைய உடல் நலம் கருதி கான் மாளிகையில் சிறை வைக்கப்பட்டார் ரொம்ப நோய்வாய்படுகிறார் ரெண்டு ஹார்ட் அட்டாக் வருது அதுக்கப்புறம் தான் பிழைக்க மாட்டோங்கிறது அவங்களுக்கே தெரிந்து போகிறது காந்தி வந்து மருத்துவர் பார்க்க வேண்டும்ங்கிறதுக்காக காந்தி அப்ளிகேஷன் கொடுக்கிறார் ரொம்ப காலதாமதத்துக்கு தான் மருத்துவர்கள் வருகிறார்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய ஏகாதிபத்தியம் கடைசியில் இறந்து போகிறார் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி மாலை ஏழே முக்கால் மணிக்கு இறந்து போனார் அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ஃபெப்ரவரிங்கிறதுனால ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை நேரத்தில் காந்தி வந்து ஒரு பிரார்த்தனை நடத்துவது வழக்கம் அறுபத்தி இரண்டு ஆண்டுகள் இரண்டு பேரும் ஒன்றாக வாழ்ந்தார்கள் ரொம்ப சின்ன பருவத்தில் திருமணம் கஸ்தூர்பா அம்மையாருடைய குணம் வந்து இயல்பா இந்த ஸ்ட்ராங் மைண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் தன்னுடைய சிந்தனைகள் அப்படின்னு இருந்தவங்க அவங்க வந்து தன்னை முழுக்க முழுக்க மோகன்தாஸ் கரம்சந்த் சந்த் காந்திக்காக மாற்றிக்கிட்டு அவர் போன போக்கில் போய் ஆனால் அதே சமயத்தில் தன்னுடைய உறுதிப்பாட்டிலேருந்து விலகாம ஒரு பெரிய வீராங்கனையாக திகழ்ந்தார் வீராங்கனைன்னு சொன்னால் கத்தி எடுத்து சண்டை போடுறதுங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ட்ரெஸ் எல்லாம் மாடர்ன் அவங்கள பார்த்தீங்கன்னா பெரிய மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் இருக்காது அது ஒரு பக்கம் ஆனால் மனதில் மனதில் உறுதியோட அந்த சாதாரண நிலைமையில கூட மனதில் ஒரு உறுதிப்பாட்டோட எடுத்த கொள்கையிலேருந்து கொஞ்சம் கூட பிசகாமல் இருக்கக்கூடிய அந்த தன்மை அதனால தான் அவங்களுடைய அந்த பிறந்த நாள் ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதிங்கிறது நேஷ்னல் சேஃப் மதர்ஹுட் டே பாதுகாப்பான தாய்மைக்கான வா நாளாக அனுசரிக்கப்படுகிறது இதில் நான் இப்படி பார்க்குறேன் பாதுகாப்பான தாய்மைங்கிறது ஒன்று வந்து எந்த தாய்க்கும் ஒரு ஒரு பெண் கருவடைகிறாள் அப்படின்னு சொன்னால் அவளுக்கு வந்து அவளுடைய தாய்மை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இது வந்து ஒரு ஹெல்த் பேரமீட்டர் ஆரோக்கியத்திற்கான விஷயம் இன்னொரு பக்கத்தில் எந்த பெண்ணின் மனதுக்குள்ளேயும் ஒரு தாய் இருக்கிறாள் அந்த தாய் வந்து விரிவடைந்து பக்குவப்பட்டு எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய அந்த தாய்மை தன்மை இருக்கேன் அதுக்கு வந்து கஸ்தூர்பா அம்மையார் வந்து ஒரு பெரிய உதாரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் நாம வந்து இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த மூன்று மாத காலமும் அவர்களை நாம வந்து நினைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு எல்லா நாளும் நினைக்கணும்னா கூட கொஞ்சம் கூடுதலாக நினைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு அவங்க வந்து ஒரு பெரிய ஷிஎஸ் பேனிங் அக்ராஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய விஸ்வரூபமாக நிற்கிறார்கள் தேசபிதா என்று நம்ம வந்து காந்தியை அழைக்கிறோம் ஸோ அவருடைய வெற்றிக்கு பின்னால் வந்து துணை நின்றுருக்காங்க இல்லையா ஒவ்வொரு வெற்றி பெற்ற ஆணுக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பாள் அப்படிங்கிறது வந்து இது வந்து கண்கூடா பார்த்த ஒரு விஷயம் கண்டிப்பா அது மட்டும் இல்ல அவருடைய முரண்பாடுகள் சில நேரங்கள்ல அப்போ வந்து சமுதாயம் எப்படியெல்லாம் பிரச்சனைகளை கலப்பி இருந்திருக்கும் அந்த சந்தர்ப்பங்களில் துணை நின்னு அவர் வந்து தேச போராட்ட ஈடுபடும் போது கைது பண்ணி கொண்டு போவாங்கன்னு தெரியாது குழந்தைகளை பார்க்கணும் குழந்தைகளை வளர்க்கணும் தேர்ந்து வந்த சில முரண்பட்ட கொள்கைகள் இதுக்கெல்லாம் ஈடு இதுல இருந்து வந்து தானும் அதே நேரத்துல தன்னுடைய கொள்கையில நிக்கணும் காந்தியடிகளை பத்தி நீங்க சொல்லும் இருந்துகிட்டே அவரோட உதவியாளர் கடுமையா நடந்து கொண்டாரு அவருடைய குணாதிசயம் அந்த மாதிரி இருக்கும்போது அவரோட ஒத்து போகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அது அந்த விதத்துல நாம இன்னைக்கு கஸ்தூர்பா அம்மையாரை வணக்கத்தோடு நினைத்து பார்க்கிறோம் இதிலேருந்து அப்படியே நம்ம நீங்க சொன்ன மாதிரி இந்த தொடர்புடையவர்கள் அப்படின்னு வரோம் இந்த மாதத்தோடு தொடர்புடையவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது சில பெரிய பெயர்கள் இப்ப திரையில நீங்க பார்க்கலாம் ஒன்றாம் தேதி மார்ச் அப்படின்னு சொன்னா ஏ என் சிவராமன் தமிழ்நாட்டினுடைய ஒரு பெரிய இதழியல் வல்லுனராக திகழ்ந்தவர் ஏ என் சிவராமன் ராஜேந்திர பிரசாத் நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம் சரோஜினி நாயுடு பார்த்திருக்கோம் நீலகண்ட பிரம்மச்சாரி சவுக்கத்தலி ராம் மனோகர் லோகியா இருபத்தி மூன்று மார்ச் வரும்போது நமக்கு அடுத்த பத்தொன்பதாம் தேதி இன்னொரு நிகழ்ச்சி இருக்கிறது அந்த சமயத்துல நம்ம பார்க்க போறோம் பகத்சிங் ஆஹ் சுகதேவ் அவர்களுடைய அந்த பெரிய தியாகம் ராஜகுரு அந்த மூன்று பேருடைய பெரிய தியாகம் இதை பார்க்க போகிறோம் பரளி நெல்லையப்பர் கா சோது காந்திக்கு செயலாளராக இருந்து காந்தியோடையே இருந்தவர் இது எல்லாம் தாண்டி தீரர் சத்தியமூர்த்தி சென்னை மாநகரத்தினுடைய மேயராக இருந்து சென்னைக்கு தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சிறப்பு திட்டத்தை போட்டு இன்னைக்கு கூட அந்த பூண்டி நீர்த்தேக்கத்துக்கு வந்து சத்தியமூர்த்தி சாகரம் அப்படின்னு தான் பெயர் அந்த தீரர் சத்தியமூர்த்தி எனவே இந்த வகையில நாம் ஏற்கனவே பார்த்தவர்களை பற்றி ஒரு ஒரு சில மணித்துளிகள் பார்த்து விடலாம் கண்டிப்பாக பாபு ராஜேந்திர பிரசாதை பார்த்திருக்கிறோம் வழக்கறிஞராக இருந்தவர் ஒத்துழையாமை இயக்கத்தில் பாடுபட்டவர் இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் ஆகக்கூடிய அளவிற்கு உயர்ந்தவர் அவருடைய பங்குன்னு சொன்னால் அந்த அரசியல் நிர்ணய சபையில் மிக முக்கியமான பங்கு வகித்தவர் ஏ என் சிவராமன் ஏ என் சிவராமன் சொல்லும் போதே எல்லாரும் அவர் வந்து ஒரு பத்திரிகை ஆசிரியராக இருந்தார் அப்படின்னு பாப்பாங்க அப்படிதான் நிறைய பேருக்கு தெரியும் ஆஹ் ஆம்பூர் நாணுவையர் சிவராமன் இந்த ஆம்பூர்ங்கிறது வந்து நெல்லை மாவட்டத்துல இருக்கு ஆழ்வார்குறிச்சிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கீழாம்பூர் ஆம்பூர் அப்படிங்கிற ஊரு ஆஹ் தினமணியில உதவி ஆசிரியராக சேர்ந்தார் ஆஹ் தினமணியில உதவி ஆசிரியராக சேர்ந்து ஒரு பத்தாண்டுகள் அதுக்கப்புறம் டி எஸ் சொக்கலிங்கம் அதுல இருந்து விலகிய பின்னால் நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆசிரியர் ஐம்பத்தி நாலு வருஷம் ஒரே பத்திரிகையில நீண்ட நெடிய பயணம் நெடிய பயணம் அவருக்கு இதழியலை பத்தி தெரியாத விஷயமே இல்லை பிற்காலத்துல ஆஹ் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஆர்எம்டி டி சம்பந்தம் அவரும் தினமணியின் ஆசிரியராக இருந்தவர் அவர் வந்து சுதந்திர போராட்டத்தை பற்றி உங்களுடைய அனுபவங்களை எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட கேட்க அதை வைத்துக்கொண்டு நிறைய கட்டுரைகள் எழுதினார் அந்த கட்டுரைகளின் தொகுப்பு தான் சுதந்திர போராட்ட வரலாறு அப்படிங்கிற இந்த நூல் இது ஏ என் சிவராமன் எழுதினது நாம கூட நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து சுதந்திர போராட்ட வரலாறுன்னு தான் முதல்ல போடுறோம் அதே பெயர்ல ஏ என் சிவராமன் எழுதிய இந்த நூல் இதுல வந்து ஆர்எம்டி சம்பந்தம் அதுல சொல்லுவார் அவரை எழுத சொல்லி எழுத சொல்லி கேட்டேன் எழுதினார் ஏ என் சிவராமனை என்னன்னு டிஸ்கைப் பண்றது அவர் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு தனி நபர் இல்லை ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதும் கல்லூரியில படிக்கும் போதும் சுதந்திர போராட்ட ஈடுபாடு வந்து அந்த ஒத்துழையாமை இயக்கத்திற்காக அழைப்பு வருகிறது காந்தி வந்து நைன்டீன் டுவெண்டிஸ்ல என்ன பண்றாருன்னா மாணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் வாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இவர் அப்பதான் நெல்லையில் கல்லூரியில் சேர்ந்திருக்கார் கல்லூரி படிப்பை விட்டுட்டு வந்துட்டார் படிப்பெல்லாம் வேண்டாம் நான் வந்து ஒத்துழையாமை இயக்கத்துக்கு போகிறேன்னு படித்து கொண்டிருந்தவர் விட்டு விட்டு வர அதுவும் எப்படி நேராக போய் சொன்னாராம் நான் போக போகிறேன் நான் வந்து இன்னிலேருந்து எனக்கு வேண்டான்னு போய் அந்த காலேஜில் ப்ரின்ஸிபல்கிட்ட சொல்லிவிட்டு பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்துகிட்டு உடனே எப்படி வீட்டுக்கு போகிறது ஊருக்கு கிளம்பி போகிறது வேண்டாம் ஒரு ரெண்டு நாள் இங்கே இருந்துட்டு போகலான்னு பார்க்கும்போது அப்போ கல்லடை குறிச்சியில டாக்டர் சங்கர் ஐயர்னு ஒருத்தர் இருக்காருங்கிற செய்தி கிடச்சி சங்கர ஐயரை போய் பார்த்து ஐயரும் லக்ஷ்மி ஐயர் அவருடைய மனைவி அந்த அம்மாவும் பெரிய சுதந்திர போராட்ட வீராங்கனை அவர்களுடைய வழி நடத்தல அதுக்கப்புறமா முழுக்க முழுக்க இதில் ஈடுபடுகிறார் அப்போவே பதினெட்டு மாதம் சிறைவாசம் ஓ எடுத்த உடனே எடுத்த உடனேயே அதனால் கல்வியில் தடை ஏற்படுகிறது அதுக்கப்புறம் உப்பு சத்தியாகிரகத்தின் போது மறுபடியும் சிறைப்படுகிறார் அப்ப வந்து ஒரு இருபத்தி இரண்டு மாத சிறைவாசம் சுதந்திர போராட்ட வரலாறு அப்படிங்கிறதுல தன்னுடைய பங்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் எழுதியிருப்பார் எப்படி வந்து அந்த காலகட்டத்துல அவரும் கோயங்கா கோயங்கா கிட்ட அவர் வேலை பார்த்தாருனா கூட அவரும் கோயங்காவும் சேர்ந்து என்னெல்லாம் பண்ணினாங்க அப்படிங்கிறதெல்லாம் அதில் டிஸ்கிரைபே பண்ணியிருப்பார் எப்படி அவர்கள் திட்டம் போட்டார்கள் என் பங்கை சொல்கிறேன் ஒரு எக்ஸ்பிரஸ் நிருபர் மூலம் நெல்லூர் ஜில்லா மைக்கா சுரங்க தொழிலாளர் மூலமாக ஜெலிக்னைட் என்ற டைனமைட் துண்டுகளை கம்பெனி ஊழியர்களிடமிருந்து வாங்கி சுமார் இருநூற்று ஐம்பது பவுண்ட் சேர்த்து வைத்திருந்தோம் நானும் தீரர் கோயங்காவும் அவற்றை பற்ற சுருள் திரிகள் வைப்பதற்குள்ளிகள் கிடைக்கவில்லை அது சரியா கிடைக்கல அதனால அது அது வந்து வெடிக்காதுன்னு தெரியும் இருந்தா கூட அதையெல்லாம் பேக் பண்ணி அனுப்பி சீர்காழிக்க அனுப்புகிறார்கள் இந்த பியூஸ்கள் பலிக்காது என்று யாருக்கும் சொல்லவில்லை அவர்களை பெற் அவற்றை பெற்றவர்களில் யாருக்கும் அது வெடிக்காது என்று தெரியாது இந்த முயற்சியில் முக்கியமான நிகழ்ச்சி சீர்காழியில் நடைபெற்றது அப்படின்னு அதுக்கப்புறம் சீர்காழியில் அந்த பெட்டிகள் கைப்பற்றப்படுகின்றன அதுக்கு வந்து சீர்காழி செபட்டாஜ் கேஸ்னே பேர் அந்த செபடாஜ் கேஸில் நிறைய பேர் வந்து கைது செய்யப்படுகிறார்கள் அந்த சமயத்தில் இவருடைய வீட்டிலெல்லாம் இவருடைய தாய் தங்கி இருந்த கீழாம்பூர் வீட்டிலெல்லாம் சோதனை இடப்பட்டு அந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து பல சிறைவாசங்களை அனுபவித்தவர் தன்னுடைய சுதந்திர போராட்ட அனுபவங்களை எல்லாம் அப்படியே அந்த நூலில் கொட்டியிருப்பார் அந்த ஏ என் சிவராமனை நினைத்து பார்க்கிறோம் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டு பத்திரிகை உலகில நாம யாரெல்லாம் ஜாம்பவான்கள்னு பாக்குறோமோ அவர்களையெல்லாம் உருவாக்கியவரே ஏ என் சிவராமன் அவருடைய நகைச்சுவை உணர்வை பற்றி பக்கம் பக்கமா சொல்வார்கள் கதை கதையா சொல்வார்கள் அந்த அளவுக்கு ஒரு பெரிய மனிதர் அவர் அதுவும் தமிழ்நாட்டில இருந்துங்கும் போது நமக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கிறது நீலகண்ட பிரம்மச்சாரியை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அவருடைய நினைவு நாள் மார்ச் மாதம் நான்காம் தேதி என்பதனால அவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுல ஒரு பெருமை நமக்கு இருக்குது மௌலானா அலி அவருடைய பிறந்த நாள் மார்ச் மாதம் பத்தாம் தேதி அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகத்தில் பயின்றவர் விடுதலை இயக்க ஈடுபாடு காரணமாக பத்திரிகைகள் நடத்தினவர் உருதுவில் ஹம்தர்த் அப்படின்னு ஒரு பத்திரிகை ஆங்கிலத்தில் காம்ரேட் அப்படின்னு ஒரு பத்திரிகை இதுல எழுதினதுக்கு தான் அவரை கைது செய்தார்கள் ராஜத்வேஷமாக எழுதுகிறார் செடிஷியஸ் ரைட்டிங் தான் கைது செய்தார்கள் இவருடைய சகோதரரை இன்னும் பிரபலமாக நாம் அறிவோம் முகமது அலி அப்படின்னு பிரதர்ஸ் அவர்கள் தான் அந்த கிலாஃபத் இயக்கத்தை தொடங்கியவர்கள் ஷவுகத் அலி மற்றும் முகமது அலி ஒத்துழையாமலே ஈடுபட்டதற்காக பல முறை கைது செய்யப்பட்டவர் ஷவுகத் அலி அவர் வந்து முழுக்க முழுக்க ஒரு காந்திய தேசியவாதி கிலாஃபத் இயக்கத்தில் இருந்தா கூட அவருக்கு அந்த காந்திய தேசியத்துல ஒரு ஈர்ப்பு இருந்தது அவருடைய நாளும் இந்த பிறந்த நாளும் இந்த மார்ச் மாதத்தில் வருகிறது என்பதனால நினைத்து பார்க்கிறோம் அப்படியே பெண்கள் தினம் அப்படின்னு சொன்னதுனால குறிப்பாக சில பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இப்ப சங்கர் ஐயர்ன்னு ஒரு பெயர் சொன்ன அவங்களை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது நிறைய பெண்கள் ஒரு சில பெண்களை பத்தி நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த மாதத்துல பிறந்தவர்கள் நினைவு நாள் இருக்கு அப்படிங்கறது இல்ல இது சர்வதேச மகளிர்களாக இப்போது வருகிறது அப்படிங்கிறதுனால இந்த பெண்களை பத்தி நினைச்சு பார்க்கலாம் விடுதலை போராட்டத்தில் மகளிரின் பங்கு அப்படி வச்சுக்கலாம் இன்னைக்கு அப்படி வச்சுக்கலாம் ஆனா எல்லா பெண்களையும் சொல்ல முடியாது அதனால இதெல்லாம் அதாவது பாரதி சொன்னது மாதிரி வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர்கள் வாழ்ந்த அந்த காலத்திலேயே வந்து தடைகளை தாண்டி எவ்வளவு பேர் வந்துட்டாங்க நாம வந்து எல்லா நிகழ்ச்சிலியுமே வந்து பெண்களையும் நம்ம கண்டிப்பா கண்ட இந்த நிகழ்ச்சி வந்து குறிப்பாக பெண்களுக்காக மட்டுமே ஆமா நமக்கு வந்து தேசமே வந்து பாரத தேவா ஆமா பாரத மாதாதா சுவர்ணகுமாரி தேவி அப்படின்னு ஒரு பெண் இவர்கள் வந்து திரையில பார்த்தீங்கன்னா இப்ப அவர்களுடைய முகம் தெரிகிறது இவர்கள் யாருன்னு கேட்டா ரவீந்திரநாத் டாகூருடைய மூத்த சகோதரி ரீந்திரா டாகூருடைய சகோதரி முதல்ல ஆரம்ப காலத்துல தான் அவர்களுக்கு கல்வி பள்ளிக்கூடத்துக்கு எல்லாம் போகல பதிமூன்று வயதுல திருமணம் ஜானகிதா கோசல் என்பவரோட அதனால பிற்காலத்துல அவர்களை சுவர்ணகுமாரி கோசல் அப்படின்னு சொல்லுவார்கள் ஒரு பெரிய கவிஞராக எழுத்தாளராக ஆஹ் பல மொழிகள் தெரிந்தவராக தன்னை வளர்த்து கொண்டவர் பல கவிதைகள் வீட்டுல உட்கார்ந்தபடியே பல கவிதைகள் எழுதுகிறார் நாடகங்கள் எழுதுகிறார் அந்த அதாவது நாட்டிய நாடகம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த நாட்டிய நாடகத்தை வங்காளி மொழியில் முதன் முதலாக எழுதிய பெண் வசந்தோத்சவ் வசந்த உற்சவம் அதை தான் வந்து அவர்கள் நாட்டிய நாடகமாக எழுதினார்கள் பாரதின்னு ஒரு பத்திரிகையை ஆரம்பித்தார்கள் பாரதி அப்படின்னு அவர்களுடைய சகோதரர்களோடு சேர்ந்து அந்த பத்திரிகையில் இவர்களே துணை ஆசிரியர் அதற்கு பின் ஆசிரியராக இருந்தவர்கள் பெண்களுக்காக விமென்ஸ் தியோசாஃபிகல் சொசைட்டி அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தார்கள் அது அவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக போகலை அதுக்கப்புறம் சக்கி சமிதி இவர்கள் வந்து ஒரு பெரிய செல்வந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கூட இருக்கக்கூடிய அந்த பியர்ஸ் அதே மாதிரி இருக்கக்கூடியவர்களை பார்க்கறாங்க அவங்களுக்கு என்ன தோன்றுகிறதுனா நாடு சுதந்திரத்திற்காக இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இவர்களுக்கெல்லாம் அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி சக்கி சக்கினா தோழின்னு அர்த்தம் சக்கி சமிதி அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு அந்த பெண்களெல்லாம் தன் வீட்டுக்கு தோழிகளாக அழைத்து அவர்கள்கிட்ட மெல்ல 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 இந்த சுதந்திர சிந்தனையை வளர்க்கிறார்கள் ஆஹ் அதே மாதிரி அந்த பெண்கள்கிட்ட இருக்கிற திறமை இது எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா முதல்ல வந்து கொஞ்சம் பணக்கார குடும்பத்து பெண்கள் அதுக்கப்புறம் ஏழை குடும்பத்து பெண்கள் எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சக்கி சமித்தில கொண்டு வராங்க அங்கங்க பயணப்பட்டு கல்கத்தாவில் வந்து புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை பெண்கள் அவங்களெல்லாம் அப்படியே கொண்டு வந்து அவர்கள்ட்ட இருக்கிற திறமை அந்த திறமைகளை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க அழகா படம் வரைஞ்சாங்கன்னா இல்ல தையல் வேலை அழகா இருந்ததுன்னா ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இதையெல்லாம் வச்சு மகிழா ஷில்பமேளா சில்பம்னா இது மட்டும் இல்லை செதுக்கி செய்யக்கூடிய ஒரு சிலை ரூபம் மாத்திரமில்லை இந்த சிற்பங்கும் போது கையால் செய்யக்கூடிய கைத்தறி விஷயங்கள் ஸோ மகிழா சில்ப மேளான்னு ஒன்று நடத்தி அவர்களுடைய அந்த ப்ராடக்ட்ஸை வந்து மற்றவர்களுக்கு கொண்டு போய் அவங்களுக்கு அதனால வருமானமும் கிடைக்கும் அதே சமயத்துல இட் பி ஸ்ப்ரெட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் வந்து நாட்டினுடைய சுதந்திர போராட்டம்னா என்ன அப்படின்னு கத்துக் கொடுத்து அந்த மாதிரி எல்லாரையும் பெருசா கொண்டு வருகிறார்கள் சுய உதவி குழுக்களுக்கு முன்னோடின்னு சொல்லலாம் கண்டிப்பாக அப்படி சொல்லலாம் அப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸில் ஈடுபாடு வருகிறது அவங்க வந்து ரெண்டு விஷயம் அவங்க அவங்களுடைய அந்த தி கிளாரி அண்ட் கால் அப்படின்னு சொன்னால் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து ஆத்மசக்தி இன்னொன்று ஸ்வதேசியம் இது ரெண்டு தான் ஆத்மசக்திங்கும்போது செல்ஃப் ஹெல்ப் நான் என்னுடைய கையால் நான் எனக்கு செய்து கொள்ளக்கூடியது நான் அடுத்தவர்களை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து எல்லாத்திலையும் பொருந்தும் ஒரு நாடு தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதிலும் பொருந்தும் ஒரு பெண் தன்னைத்தானே நிலைநிறுத்திக் கொள்வது அப்படின்னு பார்த்தாலும் பொருந்தும் அந்த சக்தி ஸ்வதேசியம் இதற்காக குரல் கொடுத்தவர்கள் இந்த ஸ்வர்ணகுமாரி தேவி சுவர்ணகுமாரி தேவியை தொடர்ந்து நாம இன்னொரு பெண்ணை பார்க்க போகிறோம் நம்ம அவங்க யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவெளி கண்டிப்பா கண்டிப்பா இருக்கிற நிகழ்ச்சி நம்ம ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சியை தொடரலாம் இந்த பதினோரு வயசுல இருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் இருக்கிற இளம் பெண்களை தான் வளரிளம் பெண்கள் அதாவது அடலிஸண்ட் கேர்ள்ஸ்ன்னு சொல்லுவாங்க சரியான ஊட்டச்சத்து முறையான தன் சுத்தம் அதாவது இந்த நாப்கின்ஸ் யூஸ் பண்ணுறது சுகாதார மேம்பாடு வாழ்க்கை திறன் இது எல்லாத்திலையுமே முழுசாக கவனம் செலுத்தி விழிப்புணர்வு அடையணும் வளரிளம் பெண்களையும் மகளிரையும் அதிகமாக தாக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத்த சோகை தான் இரும்பு சத்து குறைபாடு இருந்தால் இது வரும் குழந்தைகள் மையத்தில் அவங்க கொடுக்குற இரும்பு சத்து மாத்திரையை அவங்க சொல்கிறபடி கரெக்டாக சாப்பிடணும் நாளைக்கு ஏன் புது பைக் வர கிரேட் அப்படி நான் வில் கம் வித் ரோன் எவ்ரி டே இன்சூரன்ஸ் இருக்கா நீ என்ன நினைக்கிற இன்சூரன்ஸ் பியூசி எல்லாம் இருக்கு நான் சியாவுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் பத்தி சொன்னேன் ஜோக்ஸ் அபார்ட் गाइस انا இன்னைக்கு மகிழ்ச்சி நாளைக்கு துக்கம் ஆயிட கூடாது சீரியஸ்லி லைஃப் இன்சூரன்ஸ் அவசியம் எல்ஐசியின் புதிய ஜீவன் ஆனந்த் தருகிறது டபுள் பலன் மெச்சூரிட்டியில் கிடைக்கும் ফুল பேமென்ட் அதோட ஆயுள் முழுவதும் லைஃப் கவர் நீடிக்கும் ஏ ஹலோ இன்சூரன்ஸ் இருக்கா நிகழ்ச்சி தொடர்கிறது தொடர்கிறதுணகுமாரி தேவியினுடைய மகள் அதாவது ரவீந்திரநாத் டாகூருடைய சகோதரி ஆமா அவங்களுடைய மகள் அவங்க ஆரம்பிச்ச பல விஷயங்களை அவங்களுடைய மகள் தொடர்ந்தார்கள் அவங்க பேர் வந்து சரளாதேவி சரளாதேவி அவங்க பிற்காலத்துல சௌத்ரின்னு ஒருத்தரை கல்யாணம் பண்றாங்க அதனால அவங்கள வந்து சௌதா ராணி அந்த சௌத்ரிங்கிற பெயரை சௌதா ராணி அப்படின்னு அழைக்கிற வழக்கம் உண்டு சரளாதேவி சௌதா ராணி அப்படின்னு பேரு அவங்க வந்து இப்ப அவங்களுடைய தாய் வந்து பதிமூணு வயசுல கல்யாணம் ஆனா இவங்க அந்த அளவுக்கு இளமையில க திருமணம் அப்படிங்கிற நிலைமைக்கு போகலை ஏன்னா அந்த குடும்பம் வந்து ஏற்கனவே நிறைய கவிஞர்கள் நிறைய பேர் வந்து சுதந்திர போராட்டத்துல ஈடு ஈடுபட்டுலாம் இருந்ததுனால இவங்க இளமையில எனக்கு திருமணம்லாம் வேண்டாம் நான் முழுக்க முழுக்க வந்து நாட்டுக்காக உழைக்க போறேன் அப்படின்னு சொல்லி நாட்டுக்காக உழைக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு தீவிர பங்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவங்க அந்த புரட்சி மனப்பான்மைக்குள்ள போய் புரட்சியின் வழியாகத்தான் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கும் அது நமக்கு புரியுது ஏன்னா வங்காளத்தில் அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்த காலகட்டம் தன்னுடைய தாயும் தாய் மாமன்களும் நடத்தின அந்த பாரதிங்கிற அந்த இதழிலேயே அவங்களும் ஆசிரியராக இருக்கிறார்கள் ரொம்ப தீவிரமான சுதேசிய செயல்பாடுகள் ஆஹ் பிரிட்டிஷ் இராணுவத்தினர் வந்து பெண்களை தகாத முறையில் நடத்துகிறார்கள்னு சொல்லி தன்னுடைய இளமை பருவத்திலேயே தெருவில் அதுக்காக பெரிய போராட்டம் எல்லாம் நடத்தி கிடையாது இவங்க இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்போ வந்து பிரிட்டிஷ் இராணுவத்தை எதிர்த்து பேசுறதுக்கு எல்லாரும் பயந்த காலம் அந்த சமயத்துல ஒரு பெண் வெளியில போய் நின்று கிடையவே கிடையாது இவங்க ரொம்ப தப்பாக நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்றாங்க அங்க இருக்கிற பெண்களெல்லாம் கூட சேர்த்து கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்றாங்க அதே மாதிரி ஆண்கள் இளைஞர்களையும் சேர்க்குறாங்க அதுக்கு வந்து அவங்க ஒரு பெயர் வைக்கிறாங்க அந்தரங்கதல் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க என்னன்னா அவரவர்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடியதை நாம என்னன்னு புரிந்து கொண்டு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த அந்தரங்க தல் எப்படின்னா ஆண்களும் பெண்களும் இளைஞர்களும் இளைஞர்களும் யுவதிகளுமாக சேர்ந்து நாட்டுக்காக நம்முடைய சித்தத்தை நாம் செலவழிக்க வேண்டும் அப்படின்னு பிரதிஜினை எடுக்கிற மாதிரி அப்போ இந்த தேசத்தினுடைய வரைபடத்தை கொடுத்து அது மேல சத்தியம் பண்ணுங்கள் நான் தேச போராட்டத்திற்காகத்தான் பாடுபடுவேன்னு சத்தியம் பண்ணுங்கள்னு சொல்லி ஒவ்வொரு கூட்டத்திலையும் நடத்துறது நிறைய பேருக்கு வந்து இந்த மார்ஷியல் ஆர்ட்ன்னு சொல்றோம் இல்லையா வீர பயிற்சி வீர விளையாட்டுகள் தற்காப்பு கலையிலெல்லாம் வந்து நிறைய பேருக்கு பயிற்சி கொடுத்து அஹ் நிறைய அங்கங்க அங்கங்க ியேட்டட் ஸ்கூல்ஸ் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அங்கங்க நிறைய பேர் அந்த பயிற்சியில ஈடுபடுறாங்க அப்போ அந்த அவங்க சொல்லவே சொல்றாங்க நமக்கு வந்து துப்பாக்கி சுடுவதற்கு தெரிய வேண்டும் நமக்கு இன்னைக்கு கேட்கும் போது கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு ஆனா அவங்க சொல்றாங்க துப்பாக்கி சுடுவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் நேரடியாக சுட கற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் மே மேலை நாட்டிலிருந்து வந்து நம்முடைய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடியவர்களை நாம் விரட்டி அடிக்க வேண்டும் நமக்கு நாமே ஆள வேண்டும் அப்படின்னு ஒரு ஒரு உறுதியும் உடல் உறுதியும் கொண்ட ஒரு தீவிர பெண்ணாக எல்லோரையும் அவர்களையெல்லாம் வளர்க்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் அவங்க இருந்த பகுதி அந்த மாவட்டம் வந்து மைமன் சிங் அப்படிங்கிற அந்த பகுதி அந்த பகுதியில ஒரு சுஹ்ரித் சமிதி அப்படின்னு ஒண்ணு தொடங்குறாங்க நல்ல இதயங்கள் சேர்ந்ததால சுஹிருத் சமிதி அப்படின்னு தொடங்குறாங்க அந்த கூட்டத்துலதான் வந்தே மாதரம் ஆனந்த மடத்துல இருக்கக்கூடிய பன்கின் சந்திரர் எழுதின அந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற அந்த அழைப்பு அதை வந்து ஒரு நேஷனல் கால் இனிமேல் தேச போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கறத முதல் முதல்ல கொண்டு வந்தது அந்த சுஹ்ரித் சமிதி தான் அதுக்கு காரணம் இந்த சரளாதேவி ஏன்னா இதுக்கு அப்புறந்தான் நிவேதித்தை அதை வந்து ஒரு முக்கியமான பாடலாக எடுக்கிறார்கள் பள்ளிக்கூடத்துல அதுக்கப்புறம்தான் மகாகவி பாரதியார் கூட அதை இங்கே வந்து பெரிய காலாக தென்னாட்டில் கொண்டு வருகிறார் அது எல்லா இடத்திற்கும் பரவுகிறது ஆனால் முதல் முதல்ல அதை வந்து ஒரு நேஷ்னல் கால் அப்படின்னு சொன்ன அந்த பெருமை வந்து சரளாதேவிக்கு உண்டு அந்த வார்த்தை கேட்டாலே வந்து நமக்கு ஒரு உத்வேகம் அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா நம்ம கலாச்சாரத்தை நன்றாக அறிந்தவர்கள் அதனால என்ன பண்றாங்க இப்போ ராமன் கிருஷ்ணன் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த புராண கதாபாத்திரங்கள் இவங்கள்லாம் தேவர் ஹீரோஸ் அவ்வளோ பெரிய ஹீரோஸ் இருந்த நாட்டில் இன்னைக்கு நாம் அடிமைப்பட்டு கிடக்கலாமா அப்படின்னு அந்த ரீஜுவனேஷன் ஆஃப் த கல்ச்சுரல் ஹீரோஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு லீனியேஜை கொண்டு வந்து வரிசையா அவங்க வந்து கதையெல்லாம் எழுதுறாங்க கவிதையெல்லாம் எழுதுறாங்க அதில் எப்படி இருக்குமா அந்த பாடல்கள் அப்படின்னா ராமன்ல ஆரம்பிக்கும் கிருஷ்ணன்ல ஆரம்பிக்கும் அப்படியே வந்து அந்த வங்காள பகுதியில வந்து பிரதாப ஆதித்யர் அப்படின்னு ஒரு ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால இருந்த ஒரு அரசர் அவர் பெயர் வரைக்கும் வந்து இப்படி ஒரு பாரம்பரியத்துல வந்துட்டு நாம விட்டு கிடக்கலாமா அப்படின்னு எந்த அளவுக்குன்னா ஒரு காலகட்டத்துல பிரதாபா ஆதித்யனுடைய குல சரளா சரளாதேவிதா இப்ப திரும்பி பிறந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் வந்து அவங்களை மதித்து அவர்களுக்கு கொடுத்த அந்த வாட் எவர் கால்ஷிகே அவங்க பின்னாலேயே எல்லாரும் போய் அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய வீராங்கனையாக விராங்கலையாக அவர்கள் வளர்ந்தார்கள் அப்புறம் இன்னொன்னு என்ன பண்ணினாங்கன்னா துர்கா பூஜை இப்ப நம்ம வந்து வங்காளத்துல துர்கா பூஜை ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிறோம் சில ஆய்வாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள்னு கேட்டா துர்கா பூஜை இந்த அளவுக்கு வங்காளத்துல பரவியதற்கு தான் பெரிய காரணம் அது வரைக்கும் துர்கா பூஜை பெரிய விஷயமா இருக்கல்ல ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா துர்காதேவி இந்த தேசத்திற்கு நமக்கு வெற்றியை கொடுப்பாள் அப்படின்னு எல்லார் மனசுலயும் உருவாக்கினாங்க அப்படி உருவாக்கி அந்த துர்கா பூஜை சமயத்துல நவராத்திரி சமயத்துல வீரஷ்டமி அது வந்து அந்த வங்காள உச்சரிப்புல பிராஷ்டமி அப்படின்னு வரும் வீர அஷ்டமி அந்த அஷ்டமி வந்து துர்காஷ்டமி என்பது வீர அஷ்டமி அதே மாதிரி நமக்கு வந்து வெளிச்சம் உதயமாகிறது சூரியன் உதயமாகிறது அதனால இது வந்து உதயாதித்ய பிரத விரதங்கிறது வந்து மறுபடியும் அந்த வங்காள உச்சரிப்பில் பிரத அப்படின்னு வரும் உதயாதித்ய பிரத நமக்கு வந்து சூரியன் உதிக்கிறது இது நம்முடைய உதயம் இந்த உதயத்திற்கு நாம விரதம் இருக்க வேண்டும் அப்படின்னு கலாச்சாரத்தை இணைத்து சில நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்தியவர் சரளாதேவி அவர்களாலே வந்து வீரத்தின் அடையாளமாக வீரத்தின் அடையாளமாக பார்த்து துர்கா பூஜைங்கிற அந்த கான்செப்டை பெருசாக்கி என்னன்னா நீங்க மேற்குல பாத்தீங்கன்னா மேற்கு இந்தியா அப்படின்னு பாத்தீங்கன்னா திலகர் வந்து விநாயகர் வழிபாட்டை வைத்து எல்லாரையும் ஒன்றிணைக்க வேண்டும் நினைத்தார் கிழக்குல இவங்க வந்து துர்கையை வைத்து எல்லாரையும் ஒன்றிணைக்க வேண்டும் இதுல என்னன்னா ஒன்றிணைத்து எல்லோரும் தேசத்திற்காக பாடுபடுவோம் அது ஒரு நூலாக வைத்துக் கொண்டார்களே தவிர மற்றபடி எந்த பேதங்களையும் அவர்கள் பார்த்ததில்லை சரளாதேவி சௌதாராணியை அந்த விதத்துல நாம நினைத்து பார்க்கிறோம் அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னா இன்னொரு ஒரு பெண் கண்டிப்பாக இந்திய நாட்டினுடைய விடுதலை போராட்டம்னு சொல்லும்போது இந்த பெண்ணை யாரும் நினைக்காமல் இருக்க முடியாது அவர்கள் வந்து தேசத்தினுடைய சுதந்திரத்தை அவர்கள் பார்க்கவில்லை சொல்ல போனால் தேசத்திற்குள்ள வருவதற்கு மிகப்பெரிய தடை அவர்களுக்கு இருந்தது அந்த மாதிரி இருந்த ஒரு பெண் அவர்களும் கூட ஓரளவுக்கு தமிழ்நாட்டோடு ஒரு வகையில் தொடர்பு கொள்கிறார் என்ன தொடர்புங்கிறத நான் அப்புறமா சொல்றேன் ஆனா முதல்ல அந்த பெண் யாருன்னு பார்க்கலாம் பிகாய் ஜி ருஸ்தம் ஜி காமா காமா அம்மையார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பிகாய் ஜி காமா அது வந்து அவங்க பேர் ரொம்ப அழகா சொன்னீங்க நீங்க பிக்காய் ஜி காமா ஏன்னா நிறைய பேர் பிகாஜி பிகாஜி இல்ல பிகாஜி அந்த பார்சி ஸ்டைல் எப்படின்னா பிகான்னு சொன்னா அது ஆண் பிக்காய் அப்படின்னு சொன்னாதான் பெண் அதனால பெண் என்பதுதான் இவர்களுக்கு வைக்கப்பட்ட பெயர் மிக பெரிய செல்வந்த பார்சி குடும்பத்தை சேர்ந்த பெண் அவருக்கு திருமணமானதும் ஒரு பெரிய செல்வாக்கு பெற்ற ஒரு வழக்கறிஞர் கே ஆர் காமா அப்படிங்கிறது அவருடைய கணவருடைய பெயர் ஆஹ் அந்த காமாவோடு திருமணமாகிறது மும்பைல மிக பெரிய குடும்பமாக செல்வாக்கு பெற்ற குடும்பமாக அதுவும் கூட பிரிட்டிஷ்காரர்கள் இவருடைய கணவரிடத்தில் வழக்குகளை கொடுப்பார்கள் அந்த அளவுக்கு வந்து ஃபேமஸா இருந்த ஒரு பெரிய லாயர் அதனால நீங்க அந்த குடும்பம் எவ்வளவு பெரிய குடும்பம் எவ்வளவு செல்வாக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம் இது இந்த மாதிரி அவங்க இருக்கும்போது என்னாகிறதுன்னா என்னாகிறதுனா பஞ்சம் வருகிறது இப்ப நம்ம மகாராஷ்டிரான்னு சொல்றோம் இல்லையா அப்ப இருந்து அந்த பம்பாய் மாகாணத்துல பெரிய பஞ்சம் வருகிறது அந்த பஞ்சத்துல இவர்களுக்கு இயல்பாகவே இருந்த ஒரு உதவுகிற மனப்பான்மையில செல்வமும் இருந்ததுனால பஞ்சத்துல நிறைய பேருக்கு உதவுவதற்காக போறாங்க சமுதாயத்தில் போய் உதவி செய்யணும்னு அப்பதான் தான் பிளேக் நோய் வருகிறது அந்த பிளேக் நோயில் கஷ்டப்பட்டவர்கள் சில பேர் இறந்து போகிறார்கள் அப்படி இறந்து போனவர்களுடைய குடும்பங்கள் இதுக்கெல்லாம் போய் அவங்க மீட்பு பணியில் ஈடுபடுறாங்க எயிட்டீன் நைன்டி சிக்ஸில் ஃபேமின் எயிட்டீன் நைன்டி செவன் நைன்டி எயிட்டில் பிளேக் ரொம்ப பெருசா இருக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப இவங்க போய் ஹெல்ப் பண்ணபோது இவங்களுக்கும் பிளேக் வருகிறது நல்ல வேளையாக பிளேகிலிருந்து பிழைத்து கொண்டார் ஆனாலும் உடல் பலவீனப்பட்டது அதனால் இந்த நைன்டீன் ஹண்ட்ரட் நைன்டீன் நாட் ஃபோர் ஒன் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இவங்க வந்து உடல் தளர்ந்து போகிறார்கள் அப்போல்லாம் தெரியும் நமக்கு இங்கே அவ்வளவு நமக்கு வந்து மருத்துவ வசதிகள் இல்லை பிரிட்டிஷ் காலனியாக நாம் இருந்ததுனால மருத்துவ வசதி வேணும் அப்படின்னாலாம் எல்லாரும் லண்டனுக்கு போற வழக்கம் படிக்கிறதுக்கு லண்டனுக்கு போற வழக்கம் எல்லாம் இருந்ததுனால இவர்களும் லண்டனுக்கு அனுப்பப்பட்டார்கள் நைன்டீன் நாட் டூல லண்டனுக்கு போறாங்க நைன்டீன் நாட் ஃபோர்ல புறப்பட்டு திரும்பி வரதா பிளான் லண்டன்ல ரெண்டு வருஷம் இருந்து உடல் நிலை ஓரளவுக்கு சரியாகி போச்சு திரும்பி புறப்படலாங்கும் போது ஒரு நாளைக்கு ஹைட் பார்க்கு அங்க லண்டன்ல இருக்கு இப்போ கூட அந்த ஹைட் பார்க்குங்கிறது ஒரு பொதுக்கூட்டங்கள் நிறைய நடக்கக்கூடிய உரை நிகழ்த்த வேண்டும் சொற்பொழிவு பண்ணணும்னு நினைச்சா ஹைட் பார்க்ல வந்து பண்ணலாங்கிற மாதிரி இருக்கக்கூடிய இடம் அந்த ஹைட் பார்க்ல ஆஹ் ஷியாமாஜி பேசுகிறார் ஷியாமாஜிங்கிறவரும் நாம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஷியாமாஜி கிருஷ்ணவர்மா அவரும் கூட ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அந்த ஷியாமாஜி கிருஷ்ணவர்மா ஹைட் பார்க்ல உரையாற்றுகிறார் அந்த உரையை இவங்க கேட்குறாங்க ஷீ இஸ் அபவுட் அண்ட் கம் பேக் டு இந்தியா அந்த உரையை கேட்ட உடனே இவங்க மனசு மாறிடுது ஷியாமாஜியை போய் பாக்குறாங்க நான் என்ன உதவி பண்ண முடியும் இந்த விஷயத்துல அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அங்க நிறைய தொடர்பு ஷியமாஜி மூலமா தாதாபாய் நவ்ரோஜியை சந்திக்கிறாங்க அப்போ ஷிசேஸ் நான் இப்போ இந்தியாவுக்கு போய் நான் என்ன பண்ண போறேன் நான் வந்து இங்கேயே தங்கி இருந்து உங்களுக்கு வேணுங்கிற உதவிகளெல்லாம் பண்றேன் அப்படிங்கிறாங்க ஏன்னா அதற்கு இடையிலேயே அவர்களுக்கு கணவரோடு சில மனக்கசப்புகள் ஏற்படுகின்றன கணவர் முழுக்க முழுக்க ஒரு ப்ரோ பிரிட்டிஷ் மாதிரி மாறுகிறார் இவங்களுக்கு அது ஒத்து வரல மனசுல உடன்பாடு இல்லை என்னுடைய நாடு முக்கியம் அப்படின்னு நினைப்பு வருது இந்த சந்தர்ப்பத்துல தாதாபாய் நவ்ரோஜி தொடர்பும் வந்ததுனால நான் அங்கேயே தங்குறேன்னு சொல்லி அவங்களுக்கு உதவியாக தங்குகிறார் அப்பதான் அந்த லண்டன் இந்தியா ஹவுஸ்ல ஆஹ் ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா நவ்ரோஜி இவங்க எல்லாரோடையும் பல பழக்கங்கள்லாம் ஏற்பட்டு இந்தியன் ஹோம் ரூல் தொடங்க வேண்டும் அப்படின்னு திட்டம் போடுறாங்க அந்த இண்டியன் ஹோம் ரூல் அப்படிங்கிறத நைன்டீன் நாட் ஃபைவ்ல லண்டனில் தொடங்குறாங்க இந்தியாவுக்கு வேணுங்கிற ஹோம் ரூல் ஆனால் இங்கே தொடங்குவோம்னு தொடங்குறாங்க இந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் போலீஸ் துறை வந்து இவங்களை வந்து மார்க் பண்ணிடுது இவங்க தேசத்திற்கு இந்திய நாட்டை பிரிட்டிஷ் காலனியிலேருந்து பிரிக்கணும் அப்படின்னு திட்டம் போடுறாங்கன்னு இவங்கள மார்க் பண்ணிடுது மார்க் பண்ணி ஷீ காட் கம் பேக் டு இந்தியா அப்படிங்கிற மாதிரி நீங்க தடை விதிக்கப்படுகிறது நீங்க போக முடியாது இதெல்லாம் முடியாது நான் பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுத்தா கொடுத்தாவிடா போகலாம் இல்லைன்னா நீங்க போக முடியாது அப்படின்னா எழுதி கொடுக்க மறுத்துடுறாங்க நான் அதெல்லாம் எழுதி கொடுக்க மாட்டேன் என் நாட்டுக்காக தான் நான் உழைப்பேன் அப்படின்னு அப்ப என்ன பண்றது அங்க இருந்தாலும் அங்க வாட்ச் பண்ணுவாங்கங்கிறதுனால பாரிஸ்க்கு போயிடுறாங்க பக்கத்துல பிரான்ஸ் நாட்டுக்கு போய் பாரிஸ்ல இருக்கலாம் அப்படின்னா அங்க பாரிஸ் இந்திய சங்கம் அப்படின்னு ஒண்ணு தொடங்குறாங்க அந்த பாரிஸ் இந்திய சங்கம்ங்கிறது வந்து ராணா அப்படின்னு ஒருத்தர் அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு அவரோடு சேர்ந்து சர்தார் சிங் ராணா அப்படின்னு சொல்லுவாங்க அவரோடு சேர்ந்து அந்த பாரிஸ் இந்திய சங்கத்தில் இன்னும் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் தான் அவங்களுக்கு வந்து வீரசாவர்கர் போன்றோரோடு தொடர்பு ஏற்படுகிறது கொஞ்ச நாள் லண்டனுக்கு வருவாங்க போவாங்க இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ தான் ஸ்டட்காட் ஜெர்மனியில் ஸ்டட்காட்டில் ஒரு சோஷியலிச மாநாடு சோஷியலிஸ்ட் காங்கிரஸ் அதுக்கு போகிறாங்க அதுக்கு போகும்போது ஏற்கனவே சாவர்கர் இவங்கள்லாம் உட்காந்து இந்திய நாட்டினுடைய விடுதலை அப்படின்னு பேசும்போது நம்ம நாட்டுக்கு கொடி இருந்தால் எப்படி இருக்கணும் அப்படின்லாம் த டிசைன் அ ஃப்ளாக் அந்த சமயத்தில் இவங்க ஸ்டட்காட்டுக்கு போகிறாங்க ஸ்டட்காட்டுக்கு போனோன்னே என்ன ஆகுதுன்னா இவங்கக்கிட்ட கொடி இல்லை பேசிக்கிட்டு இருந்தாங்களே தவிர ஒரு அஃபிஷியல் ஃப்ளாக்னுலாம் ஒன்றும் இல்லை அங்கே வந்தவர்கள் சில பேர் அவங்கவங்க நாட்டினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக ஒரு கொடியெல்லாம் பிடிச்சிட்டு பேசும்போது இவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது நம்ம மட்டும் கொடி இல்லாமல் எப்படி போய் பேசுறது அப்படின்னு அன்னைக்கு அடுத்த நாள் இவங்க பேசணும் அன்றைக்கு இரவோட இரவாக சாவர்கர் இவங்கெல்லாம் உட்காந்து பிளான் பண்ண அந்த கொடியை அந்த துணியை ஒன்று கொண்டு வர சொல்லி அப்புறம் அவங்க கிட்ட அதுக்கு இன்னொரு கலர் இல்லை அந்த கலருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர் இல்லை அதுக்கு வந்து அவங்களுடைய உடையில இருந்த ஒரு பகுதியை கிழிச்சு இதையெல்லாம் தேச்சு நீங்கள் அந்த கொடி பார்த்தீங்கன்னா இப்போ திரையில் அந்த கொடி பார்க்கலாம் இவங்க டிசைன் பண்ண கொடி அப்படின்னா எட்டு தாமரைகள் மேலே வந்து அது என்னென்னா அப்போ வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில இருந்த எட்டு மாகாணங்கள் அந்த எயிட் ப்ராவின்சஸ் குறிக்கிற மாதிரி எட்டு தாமரைகள் வந்தே மாதரம் அப்படின்னு அந்த அந்த வேக உற்சாக குரல் அப்புறம் ஒரு சூரியன் ஒரு பிறைச்சந்திரன் இது வந்து ஹிந்து முஸ்லிம் ஒற்றுமையை காட்டுவதற்காக அப்படின்னு சொல்லி இதை டிசைன் பண்ணி இதை வந்து ஸ்டட்காட்ல பிடிக்கிறாங்க ஸோ இதுதான் பிற்காலத்தில் நம்முடைய நேஷனல் ஃப்ளாகுக்கு நாம் வந்து எப்படியெல்லாம் அந்த நேஷனல் ஃப்ளாக் இருக்கலாம்னு சொல்லி ஒரு கமிட்டி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது இது வந்து ஒரு பேஸ் மெட்டீரியல் இதையும் எடுத்து வச்சுக்கிறாங்க இன்னும் சில விஷயங்களெல்லாம் சேர்த்து தான் இப்போ நம்முடைய தேசிய கொடி மூவர்ண கொடின்னு சொல்கிறமே அது உருவானது இன்ஃபேக்ட் இந்த ஒரிஜினலாக காமாமையார் பயன்படுத்தின அந்த ஸ்டட்காட்டில் பயன்படுத்தின அந்த கொடியை வந்து ஒரு நண்பர் வந்து அதை விலைக்கு பெற்று ஆனால் அங்கிருந்து கொண்டு வர முடியல அதை வந்து அந்த காலகட்டத்தில் அதை வந்து பதுக்கி கடத்தல் மூலமாக கொண்டு வந்து அதுக்கப்புறம் அது வந்து வெளியில பரவலாக தெரிய வந்து இப்போ அது புனேயில மியூசியத்துல இருக்கு மராட்டா அண்ட் கேசரி மியூசியம் அப்படின்னு சொல்லுவாங்க அருங்காட்சியகம் அங்க அது நம்ம அந்த குடியரசு தினத்தை ஒட்டி கூட நம்ம அந்த இந்திய நம்ம தேசிய கொடியை பத்தி கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு அது அதை பத்தி அதாவது நம்ம நிறைய நிகழ்ச்சிகளை பத்தி பேசுறோம் இல்லையா தலைவர்களை பத்தி வீரர்களை பத்தி பேசுறதோட விடுதலை போராட்ட இயக்கம் குறித்த சில நிகழ்ச்சிகளையும் பேசுறான் அப்போ உங்கள்ட நான் கேக்கணும்னு நினைச்சிருந்த மாதிரி ஆமா இன்னொரு நிகழ்ச்சிகள் அம்மா இத பத்தி உருவாச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அங்க பிகா காமா பத்தி பேசும்போது ஒரு பெண்ணு நாடை விட்டு இன்னொரு நாட்டுல போய் இருந்தும் அங்கேயும் வந்து அவங்க ஒரு பெரிய ஒரு தனித்த சிந்தனையோட அவங்க செயல்பட்டு இருக்கிறது நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கண்டிப்பா இதுல என்ன ஆச்சுங்கிறதுதான் அவங்க பாரிஸ்ல இருக்காங்க

குழந்தை அறிவோடும் அழகோடும் வளரும் குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு முக்கியமான ஒரே உணவு தாய்ப்பால் மட்டும்தான் ஏழுல இருந்து இருபத்தி நாலு மாதங்கள் தாய்ப்பாலுடன் இணை உணவு சத்து மாவு வேக வைத்த மசித்த காய்கறிகள் சூப் போன்றவை கொடுக்க வேண்டும் இதெல்லாம் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற அங்கன்வாடியில தெரிஞ்சுக்கலாம் பூஜா வேலையை விட்டும் கூட எப்படி இவ்வளவு கூல் புது சவால்கள் புது வாய்ப்புகளையும் தரும் அப்படியா சீரியஸ்லி ராகுல் என் முழு வீடும் இப்போ ஆன்லைன் ரீடெயில் ஸ்டோர் ஆயிடுச்சு தப்பாரு ஆஹா இதுக்கு படம் சில வருஷம் முன்னாடி தீபாவளி போனஸை முதலீடு பண்ணியிருந்த இப்போது எல்ஐசியின் யுலி பிளான் நிவேஷ் பிளஸ் இருக்கு ஒரு முறை முதலீடு செய்து காப்பீட்டின் பாதுகாப்பு மற்றும் உயரும் சந்தையின் லாபம் இரண்டையும் ஒரு செகண்ட் ராகுல் மேடம் நீங்கள் டபுள் கூல் பிகாய்ஜி காமா அவர்களை பற்றி இடைவேளைக்கு முன்னால் பார்த்துட்டு இருந்தோம் நம்ம நிகழ்ச்சியை தொடரலாம் சொல்லுங்க மேடம் அதாவது பிகாய்ஜி காமா வந்து ஒரு சச் அண்ட் இன்ஸ்பிரேஷன் அதாவது எப்படியெல்லாம் ஒருவருடைய வாழ்க்கை திசை மாறும் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய வாழ்க்கை ஒரு உதாரணம் ஸ்டட்காட்டுக்கு போறாங்க இது எப்போ நடக்குதுன்னு சொன்னால் நைன்டீன் நாட் செவன் நைன்டீன் நாட் செவன் ஆகஸ்ட் டுவெண்ட்டி செகண்ட் அன்னைக்கு தான் அந்த ஸ்டட்கார்டில் அவங்க அந்த கொடியை பிடிக்கி பிடிச்சி உரையாற்றுவது அங்கே கேட்குறாங்க எல்லா நாட்டு பிரதிநிதிகளையும் கேட்குறாங்க எங்கள் நாட்டு சுதந்திரத்துக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும்னு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க இது எந்த அளவுக்கு பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டதுன்னா ஒரு பெண் இப்படி வந்து உறுதியோடு நின்று பேசுவது அப்படிங்கிறது உலக அரங்கில் மிகப்பெரியதாக பார்க்கப்பட்டு கொஞ்சம் ஆண்டுகள் கழித்து வில்லியம் எட்வர்ட் டுபாய் அப்படின்னு ஒருத்தர் அவர் வந்து ஒரு ஆப்ரிக்கோ ஆப்ரோ அமெரிக்கன் அவர் வந்து அந்த இருக்காங்க இல்லையா அதாவது வெண்தோல் இல்லாமல் நிறம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடியவர்கள் ஆப்ரோ அமெரிக்கன்ஸ் ஆசியர்கள் இவர்கள்லாம் கலர்டு பீப்புள் இந்த கலர்டு பீப்புளை பத்தி அவர் நிறைய ஆராய்ச்சி பண்ணினவர் அவர் வந்து டார்க் பிரின்சஸ் அப்படின்னு ஒரு நூல் எழுதினார் அது என்னன்னா இந்த கலர்டு மக்கள் அவர்களுடைய உயர்வை பற்றி அவர்களுடைய திறமையை பற்றிய ஒரு நூல் அந்த டார்க் பிரின்சஸ் நூலுக்கு அவருக்கு யார் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா விகாய்சிக்காமா ஆசியாவிலிருந்து வந்த ஒரு பெண் அப்படின்னு தான் அவர் பார்த்து அவங்க வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இது நைன்டீன் நாட் செவன் பாரிஸ்ல இருக்காங்க பாரிஸ்ல இருந்து நிறைய நூல்கள்லாம் எழுதுறாங்க அப்போ நிறைய விஷயங்களை பத்தி வந்தே மாதிரம்னே எழுதுறாங்க வந்தே மாதிரம் இங்க குரல் கொடுத்ததுக்கு எப்படி பிரிட்டிஷ் அரசாங்கம் எதிர்த்தது அப்படிங்கிறத பத்தி அவங்க அங்க நூல் எழுதுறாங்க அதே மாதிரி இன்னும் சில புரட்சி நூல்கள்லாம் எழுதுறாங்க அந்த சின்ன சின்ன நூல்கள் கையேட்டு பிரதிகள் தான் இந்த கையேடுகள் எல்லாம் பிரான்ஸ்ல இருந்து புதுச்சேரி வந்து புதுச்சேரி வழியாக மற்ற இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன இது நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு இடையில சாவர்க்கருக்கும் இவர்களுக்கும் அவர் லண்டன்ல இருக்காரு இவங்க பாரீஸ்ல இருக்காங்க இந்த தொடர்பு போயிட்டே இருக்கு இவங்க கான்டாக்ட் பண்ணி எப்படியெல்லாம் வந்து இந்திய நாட்டு சுதந்திரத்துக்குன்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் மதன்லால் திங்கரா இவரை பத்தி நாம லேசா பார்த்துருக்கோம் பிற்கால பின்னால ஒரு நாள் பார்க்க போகிறோம் நைன்டீன் நாட் நைனில் மதன்லால் திங்க்ரா வந்து ஒரு பிரிட்டிஷரை சுட்டு விடுகிறார் அப்படி சுட்டது வந்து கர்சன் வைலி அப்படிங்கிற அந்த பிரிட்டிஷ்காரர் அவரை சுட்டு கர்சன் வயலி இறந்து போகிறார் திங்கராவும் தன்னை தற்கொலை செய்து கொள்கிறார் அந்த நிலைமையில வீர சாவர்கர் மேல சந்தேகம் வருது அப்ப என்ன சொல்றாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம்னா சாவர்கரை நாடு கடத்துங்கள் அவர் திரும்ப தன் நாட்டுக்கு போகட்டும் இங்க ட்ரையல் எங்கே இந்தியாவில் ட்ரையல் அதனால நீங்கள் திரும்பி போங்கள்னு சொல்லி அவரை கப்பலில் ஏத்திடுறாங்க எப்படி தப்பிக்கிறதுன்னு பாக்குறார் சாவர்கர் பிரெஞ்ச் டெரிட்டரி பக்கமாக போகும்போது தப்பித்து விடலாம் கப்பலில் தானே வராம கப்பலில் தப்பித்து விடலாம்னு திட்டம் போடுறார் இவர் கப்பலில் ஏறத்தாழ் அது கைது தான் அது வந்து டெக்னிக்கலாக அதை வந்து அரஸ்ட்னு சொல்லலைனா கூட ஹி இஸ் பீங் டிரான்ஸ்போர்ட்டட் ஃபார் ட்ரையல் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட கைது தான் அதனால இந்த செய்தி வந்து காமாவுக்கு போயிடுது காமா ராணா எல்லாம் போயிடுது இவங்க வந்து அந்த மார்ஷேல்ஸ்க்கு வரும்போது கப்பல் அந்த பக்கமாக வரும்போது அவர் எப்படியாவது தப்பிப்பார் இவர்கள் அந்த துறைமுகத்துக்கு பக்கத்துல எங்கேயாவது காத்திருந்து அவரை தப்பிக்க அழைத்து கொண்டு போயிட விட வேண்டும் அப்படின்னு பிளான் இந்த பிளான்ல என்ன நடக்குதுன்னா அவர் தப்பிச்சு அந்த இருந்து தப்பிச்சு தண்ணியில குதிக்கும் போது மாட்டி கொள்கிறார் கொள்கிறார் இவங்க அந்த துறைமுக பகுதிக்கு போய் சேரல கொஞ்சம் லேட்டா போறாங்க அப்போ அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறாரு பாருங்க அந்த தண்ணியில குதிச்சு அங்கே அந்த டாக்ல மேல ஏறி தப்பிச்சு ஓடும் போது கரெக்டா போய் அந்த காவல்காரர்கள்டிக்கொள்கிறாங்க சாவர்கர் அங்க சிக்கி கொண்ட உடனே ஏன் இவர் தப்பிச்சாரு ஏரியால வந்து இந்தியர்கள் ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மறைந்த வாழ்க்கை வாழ்கிறார்கள் கண்டுபிடிக்கப்பட்டு காமா வந்து அதுக்கப்புறம் சாவர்கர் வந்து இந்தியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தார்கள் நம்ம பாத்தோம் அப்போ இவங்களை வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன கேட்கறது நீங்க வந்து மேடம் காமாவை விடுங்கள் எங்களிடத்தில் அனுப்பிவிடுங்கள் அதுக்கு வந்து எக்ஸ்டிஷன்னு பேர் அனுப்பி விடுங்கள் நாங்கள் பார்த்து கொள்கிறோம்னா ஃப்ரெஞ்சு அரசாங்கம் மாட்டேன்னு சொல்றது ஆனால் பிரிட்டிஷ் அரசாங்கம் இங்கே இருந்து அவர்களுடைய சொத்துக்களை முடக்கி விடுகிறது இங்க வந்து அவங்க வாழ முடியாம பண்ணிடுறோம்னு சொல்லி அதே மாதிரி அவங்க இங்க வந்தா அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற நிலைமை அப்போ பாரிஸ்லயே இருக்காங்க சரி ஃப்ரெஞ்சு அரசாங்கம் ப்ரொட்டெக்ஷன் கொடுத்துருக்குன்னு இருக்காங்க இந்த சூழல்ல உலகப்போர் உலகப்போர் வந்த உடனே வந்தோடனே பிரிட்டனும் பிரான்ஸும் கை கோர்த்து கொண்டன அப்போ ஒருவருக்கு ஒருவர் பொலிட்டிக்கல் எல்லாம் கொடுத்துருங்க அப்படிங்கிற நிலைமையில பிரெஞ்சு அரசாங்கம் இவர்களை நீங்கள் பிரிட்டிஷ் டெரிட்டரிக்கு போங்கள் என்கிறது இதற்கு இடையில லெனின் ஒரு முறை எப்போ சாவர்கர் சிக்கி கொண்டாரோ அப்போ வந்து பிரெஞ்சு கவர்மெண்ட் இவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்தா கூட லெனின் வந்து நேரடியாக ஒரு அழைப்பு கொடுத்தாராம் சோவியத் ரஷ்யாவுக்கு வந்து விடுங்கள் நான் பார்த்து கொள்கிறேன் ஷீ ரெஃபியூஸ் டு கோ தான் இருக்காங்க இந்த உலக போர் சூழல்ல எப்படி அங்க இருக்க முடியாத சூழல் வந்தபோது அப்போ இவங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் ப்ரெஷர் கொடுக்குது எழுதி கொடுங்கள் இல்லை என்றால் இந்த ஊரில் இருக்காதீர்கள் அந்த ஊருக்கு போங்கள் நல்லா பிரஷர் கொடுத்த போது கொஞ்சம் சிக்கல் வருகிறது ராணாவை கெரீபியன் தீவுகளுக்கு ராணா வீட்டில் போயிருக்காங்க ராணாவின் மனைவியும் இவருமா இருக்காங்க ஆனா கெரீபியன் தீவுக்கு அந்த குடும்பத்தை அவங்க வந்து டீபோர்ட் பண்ண உடனே இவங்க வந்து இவங்களை கொண்டு போய் ஒரு உள்ளிருப்பு கைதியாக விஷி அப்படிங்கிற ஊர்ல உள்ளிருப்பு கைதியாக வைக்கிறார்கள் உலகப்போர் போர் முடிந்த உடனே திருப்பியும் பாரிஸுக்கு வருகிறார்கள் பாரிஸ்ல இருக்காங்க இவங்களால ரொம்ப நாள் அங்க இருக்க முடியல மறைவு வாழ்க்கை ஐரோப்பாவுல பல நாடுகள்ல போய் மறைவு வாழ்க்கை வாழ்கிறார்கள் இது எவ்வளவு நாளைக்கு தொடர்கிறதுனா ஏறத்தாழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து வரைக்கும் ஓ ஹோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல உலகப்போர் முடிவு அப்போ நாள் ஆரம்பிச்சு ஏன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் இவங்கள வந்தா உடனே அரஸ்ட் அதனால நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஒரு ஒரு மறைவு வாழ்க்கை ஐரோப்பாவில இருக்கக்கூடிய பல நாடுகள்ல மறைந்து வாழ்ந்து எப்படியாவது இந்தியாவுக்கு 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 இருந்து கொண்டு இந்திய அதுவும் ஒரு பெண் சில நேரங்கள்ல வெளியில தெரியும் சில நேரங்கள்ல தெரியாது எவ்வளவு பெரிய பிரச்சனை பாருங்க அப்போ நோய்வாய்ப்பட்டு விடுகிறார்கள் பக்கவாதம் வந்து விடுகிறது அந்த நிலைமையில பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் கொடுக்குறாங்க ஜஹாங்கீர்னு இன்னொரு பார்சி நண்பர் அவர் வழியாக அவர் பம்பாயில் வந்து ரொம்ப இன்ஃப்ளூன்ஷியலாக இருக்கார் அவர் வழியாக ஒரு ரிக்வெஸ்ட்டு நான் வந்து என்னுடைய தாய் நாட்டுக்கு போக வேண்டும் அப்பவும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா முடியாது நான் இனிமேல் எந்த விதத்திலையும் இந்த நாடு தனி நாடாக காலனியை விட்டு பிரியணும்னு சொல்லி கேட்க மாட்டேன்னு எழுதி கொடு வேறு வழியே இல்லை இந்த நாட்டை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஆசையில் அதை எழுதி கொடுத்து விட்டு

ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கு அவருடைய மகள் வந்து இந்த மறைவு வாழ்க்கையும் போது அவங்க கூட தான் இருக்காங்க சில சமயத்துல இவங்களோட பாரிஸ்ல இருக்காங்க சில சமயத்துல ஜெர்மனியில இருக்காங்க அப்போ இருந்த அந்த சூழல்ல குடும்பத்துல தனித்தனியா அந்த உறுப்பினர்கள் இங்க ஒரு இடத்துல அங்க ஒரு இடத்துல அப்படி தான் வேண்டி இருந்திருக்கு அவங்க ஜெர்மனியில தான் பல காலம் இருந்திருக்காங்க அதனால தான் ஜெர்மனியில செண்பகராமனை சந்தித்து ஏன்னா ஜெர்மன் ராணுவத்தோடு தானே ஷென்பகராமனுக்கு தொடர்பு ஜெர்மன் ராணுவத்துல தானே அவர் இருந்தார் தான் ஜெர்மனில தான் அவங்க சந்திச்சு அதுக்கப்புறம் திருமணம் செய்து கொள்கிறார்கள் அவங்க பேர் லக்ஷ்மி ஆஹ் சொல்லப்போனா செண்பகராமனுடைய அந்த அஸ்தி சாம்பல் அவர் ஆசைப்பட்டாரா செண்பகராமன் என்னுடைய மரணத்திற்கு பின்னால் என்னுடைய இந்த சாம்பல் என் தாய் நாட்டோடு கலக்க வேண்டும் அந்த அம்மா மிஸ்ஸஸ் செண்பகராமன் லக்ஷ்மி அந்த அம்மா வந்து அதை கொண்டு வந்து அதுக்கப்புறம் அவருடைய மரணத்திற்கு பின் அதை கொண்டு வந்து இங்கே தூவி இந்த மண்ணோடு கலந்தார்கள் அப்படிங்கிறது வரலாறு அவங்க தாயே இந்த அளவுக்கு வந்து போராடியவர்கள் அப்படின்னு பாக்குறோம் பல விதங்கள்ல அவங்க வந்து எவ்வளோ பெரிய போராட்டம் எத்தனை ஆண்டுகள் அதாவது ஒரு காலகட்டத்துல பிரிட்டிஷ் அரசாங்கம் எதிர்த்தது பிரெஞ்சு அரசாங்கம் ப்ரொடெக்ட் பண்ணிட்டுன்னு சொன்னா கூட அந்த உலக போருக்கு அப்புறம் சூழல் மாறி போய் எத்தனை ஆண்டுகள் கிட்டத்தட்ட இவ்வளவு காலம் இல்லையா டுவெண்ட்டி இயர்ஸ் அவங்க வந்து இந்த சுதந்திர இந்தியாவை பார்க்கவே இல்லை ஆனா வரவே முடியல நாட்டுக்கு திரும்பி வர முடியாத முடியல சுதந்திர இந்தியாவையும் பார்க்கல அந்த மாதிரி ஒரு நிலைமை அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து நம்ம நாட்டில் வந்து அவங்களுக்கு ஸ்டாம்ப் எல்லாம் நம்ம ரிலீஸ் பண்ணோம் கோஸ்ட் கார்டில் கூட காமா அப்படிங்கிற பெயரில் ஒரு கோஸ்ட் கார்டு கப்பல் ஒன்று அவங்க பேரில் இருக்கு அவங்களுடைய சொத்துக்கள் அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்ம பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் முடிஞ்சப்பறம் அந்த அந்த சொத்தெல்லாம் இருக்குது பட் ஆனால் அவங்க அதுக்கு முன்னாலே என்ன பண்ணிடுறாங்க அவங்க இறந்து போனது நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் ஆனால் அப்போவே அவங்க என்ன எழுதிடுறாங்கன்னா சொத்துக்கள் ஒருவேளை வரும் என்றால் அந்த சொத்துக்கள்லாம் வந்து ஆர்ஃபனேஜஸ்க்கு கொடுக்கப்பட வேண்டும் அது பெரும்பாலான சொத்துக்கள் வந்து யாரும் இல்லாத அனாதைகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு அவர்களுக்குன்னு கொடுத்துடுறாங்க ஒரு பகுதி வந்து அவங்க பார்சி இனத்தை சேர்ந்தவருங்கிறதுனால அவங்களுக்கு அந்த அக்னி தேவன் கோயில் ஃபயர் டெம்பிள் அப்படி இல்லையா அந்த ஃபயர் டெம்பிளுக்கு கொஞ்சம் எழுதி வைத்து விடுகிறார்கள் அதனால அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் முடக்கிய அந்த சொத்துக்கள் கூட மறுபடியும் இந்த தேசத்துக்கு தான் அவங்களுடைய சொத்துக்கள் வந்து சேருகின்றன எதையுமே அவங்க வந்து அனுபவிக்காம கஷ்டங்களையே ஆமா பெரிய விஷயம் ஆனா நம்ம நாட்டினுடைய தேசிய கொடியை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு ஆமா காமா ஒரு காலத்துல இந்த கொடி பறக்க வேண்டும் இன்னைக்கு அதுல மாற்றங்கள் இருக்கலாம் ஆனா அந்த கொடி பறக்க கொடி என்று நமக்கு ஒன்று இருக்க வேண்டும் என்று நினைத்தார் ஆசைப்பட்டார்கள் அப்படிங்கறத நாம இந்த மகளிர் தினத்துல இவங்களை பார்த்தது வந்து ரொம்ப கண்டிப்பா கண்டிப்பா அதை நினைத்து பார்க்க வேண்டும் அடுத்தது யார் அந்த வரிசையில் பாத்தீங்கன்னா இன்னொரு பெண் இவங்களை வந்து சுதந்திர போராட்ட காலத்துல ப்ளூ லோட்டஸ் அப்படின்னு பார்க்கலாம் இவர்களால் உந்தப்பட்டு இளைஞர்களும் யுவதிகளும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அப்போ அந்த அந்த இளைஞர்கள் தங்களை எப்படி அழைத்து கொள்வார்களாம்னா அந்த ஆண்களும் பெண்களும் வி ஆர் ஆல் நைட்ஸ் ஆஃப் ப்ளூ லோட்டஸ் இந்த நீலத்தாமரையினுடைய நைட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ராணுவ வீரர்கள் அவர்களுடைய நாங்கள் அப்படின்னு தங்களை பெருமையோடு அழைத்துக் கொள்வார்கள் இருந்த பெண் கேட்டா சட்டோபாத்யாய் இவரும் இல்ல இவர் வங்காளியர் இல்ல இவருக்கும் ஆமா ஆமா இவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு நீங்க மதராஸ் மாகாணம் தான் அந்த மதராஸ் மாகாணத்துல மங்களூர் இப்ப இருக்கிற மங்களூர் அந்த மங்களூரு மதராஸ் மாகாணத்தினுடைய பகுதி மங்களூர் பகுதியில் பிறந்தவர் இவர் இவருடைய இவங்க அப்பா வந்து அங்க கலெக்டராக இருந்தவர் அனந்தையா தாரேஸ்வர் அவருடைய மகள் இந்த குடும்பம் வந்து இந்த சாரஸ்வத் குடும்பம் அப்படின்னு சொல்லுவார்கள் மங்களூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் கொங்கன் பகுதியைச் சேர்ந்தவர்கள் சாரஸ்வத் குடும்பம் அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர் வேத பண்டிதர்கள் நிறைய பேர் இருக்கக்கூடிய குடும்பம் அந்த குடும்பத்துல இவங்களுக்கும் வீட்டிலேயே வந்து சமஸ்கிருதம் அப்புறம் வந்து அபிநயம் கூடியாட்டம் அந்த கொங்கண் பகுதிங்கிறதுனால கேரளா பக்கத்துல அந்த கூடியாட்டம் சாக்கியர் கூத்து இதெல்லாம் கற்றுக்கொள்கிறார்கள் இளம் வயதிலேயே நிறைய கல்வி கேள்விகளில் பாண்டித்யம் மிக்கவராக நன்றாக படித்தவராக இருக்கிறார் இவங்க தாயும் தந்தையும் கூட நன்றாக படித்தவர்கள் அதனால அவங்க வந்து மகாதேவ ராணடே கோகலே கோபாலகிருஷ்ண கோகலே எல்லாம் நிறைய தொடர்பு இருக்கு அவங்கெல்லாம் வீட்டுக்கு வர்றது போகிறது அவங்க பேசுற விஷயங்கள் இதெல்லாம் கேட்டு கேட்டு இவங்களுக்கு இளம் பிராயத்திலேயே இந்த பத்து வயசுக்குள்ளேயே சுதந்திர போராட்டம் நாடு சுதந்திரம் பெற வேண்டும் அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் இருக்கு இவங்க அப்பா வந்து ஒரு பெரிய செல்வந்த குடும்பம் தான் தாய் நன்றாக படித்தவர்கள் ஆனா இளம் வயதுல இவங்களுக்கு சில துன்பங்கள் வருது எப்படிப்பட்ட துன்பங்கள்னா ஒண்ணு இவங்களுடைய மூத்த சகோதரி யாரை வந்து ஒரு ரோல் மாடல் அப்படின்னு வச்சிருந்தாங்களோ அந்த சகோதரி அவங்களுடைய பதின்ம வயதுல திருமணம் உடனடியாக இறந்து போகிறார்கள் இது ஒரு பெரிய இடி இதிலிருந்து சில ஆண்டுகள்ல தந்தை இறந்து போகிறார் தந்தை இறந்து போனது பெருசு தந்தை வந்து அவ்வளவு பெரிய செல்வந்தர் ஆனா அவர் வில்லு வைக்காம உயில் வைக்காம இறந்து போகிறார் அப்போ அந்த பகுதியில இருந்த சட்டத்தின்படி அந்த சொத்து முழுவதும் இவருடைய தந்தையின் மூத்ததாரத்தின் மகனுக்கு மாத்திரமே போகும் இவருடைய தாயின் திருமணம் வந்து செல்லாதது அப்படின்ற மாதிரி ஆயிடுது அப்போ பெண் குழந்தைகள் இவர்கள் இருக்கிறார்கள் அந்த தாய் இரண்டு மகள்கள் ஒரு மகள் இறந்து போயிட்டா இரண்டு மகள்கள் அப்போ வந்து ஒரு இதுல சொல்றாங்களாம் நாங்க வேணா உங்களுக்கு ஒரு அலவன்ஸ் கொடுக்குறோம் நீங்க வாங்கிக்கிங்க அப்படின்னு இவங்க தாய்கிட்ட சொல்றாங்க கமலாதேவியின் தாய்கிட்ட வேண்டாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் நான் தனியாக நின்று என்னுடைய பெண்களை கொள்கிறேன் அப்படின்னு அவங்க வ

இந்த தான் சென்னைக்கு வருகிறார்கள் ஏன்னா பட்டணத்துல வந்து ஏதாவது படிச்சுக்கலான்னு அம்மா மகள் எல்லாம் வராங்க குவீன் மேரிஸ் காலேஜில் படிக்கிறாங்க அப்படி படிக்கும்போது கூட படித்தவர் சுஹாசினி சட்டபாத்தியாய் இந்த சுஹாசினி சட்டபாத்தியாய் யாருன்னா சரோஞ்சி தேவியினுடைய இளைய சகோதரி அப்போ அவங்க கூட இவங்களுக்கு வந்து நட்பு வருகிறது அந்த நட்புல ஹரீந்திரநாத் பார்த்து சொல்றேன் சரோஜினி தேவியாரினுடைய சகோதரர் அவரும் கவிதைகள் எல்லாம் எழுதுவார் அப்போ அந்த தொடர்பு இவங்களுக்கு வருது ஹரீனை சந்திக்கிறாங்க படிப்பு முடிஞ்ச உடனே ஹரீனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேருடைய எண்ணமும் ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கறதுல ஹரீனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள்லாம் அவர் இங்கிலாந்துக்கு போறார் இவங்களும் இங்கிலாந்துக்கு போறாங்க இருபது வயசுல கல்யாணம் இங்கிலாந்துக்கு உயர்கல்விக்காக போறாங்க இவங்களும் படிக்கிறதுக்கு இவங்களும் அங்க போய் படிக்கிறாங்க சோஷியாலஜி படிக்கிறாங்க ஷி வாண்ட்ஸ் டு டூ சம்திங் ஃபார் த சொசைட்டின்னு சோஷியாலஜி படிக்கிறாங்க அங்க இருந்துட்டு கொஞ்சம் வருஷம் இருந்துட்டு திரும்பி வராங்க அப்பவே அங்க வந்து அந்த சிவில் டிசபீடியன்ஸ் இங்க நடக்கிறதெல்லாம் அங்க வந்து கேள்விப்பட்டு அந்த நைன்டீன் டுவெண்ட்டிஸ் அந்த பீரியட்லேயே கேள்விப்பட்டு இந்தியாவுக்கு திரும்பி வரணும்ட்டு வந்துடுறாங்க வந்து இங்கே அந்த ஒத்துழையாமையில் பங்கு பெறுகிறார்கள் அப்போ தான் கசின்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் மேர்க்ரட் கசின்ஸ் அம்மையாரோடு தொடர்பு வருகிறது மேர்க்ரட் கசின்ஸ் அம்மையார் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் ஒருங்கிணைத்தவர்கள் அதனால் அந்த ஆல் இண்டியா விமன்ஸ் கான்ஃபரன்ஸ் அதில் இவர்களுக்கு ஈடுபாடு வருகிறது அவங்க ஈடுபாட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்க நீ வந்து எலெக்ஷனில் நிற்கணும் அப்படிங்கிறாங்க அப்போது மெட்ராஸ் ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அதுக்கு மங்களூர்லேருந்து போட்டியிடுறாங்க அவங்க தோத்து போறாங்கங்கிறது வேற விஷயம் ஆனால் தஸ்ட் உமன் டு ஹவ் கண்டெஸ்ட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன் இன் இந்தியா அந்த பெருமை இவர்களுக்கு வருகிறது ஒத்துழையாமை இயக்கத்தில் முழுக்க முழுக்க ஈடுபட்டார்கள் பம்பாயில் உப்பு சத்தியாகிரகம் ஒரு பெண்ணாக நின்று என்டயர் பம்பாய் நீங்க தண்டி மாதிரி இல்ல தண்டில ஒரு சின்ன கூட்டம் ஒரு பாக்கெட் பாக்கெட் போ பாக்கெட் பாக்கெட் ஆனா கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் பீப்பிள் ஒன்றாக சேர்த்து அந்த உப்பு சத்தியாகிரகத்தை வழி நடத்தினார் அரஸ்ட் செய்யப்பட்டார் அவருடைய ஏழு வயது மகன் கிட்ட கொடுத்துட்டு அரஸ்ட் ஆயிடுறார் நீ நடத்து அப்படின்னு சொல்லி ஏழு வயது மகன் நடத்துகிறான் அந்த அரஸ்ட் ஆனாங்க இல்லையா அரஸ்ட் ஆகி மேஜிஸ்ட்ரேட் முன்னால கொண்டு போய் நிறுத்துறாங்க அவர்கிட்டயே உப்பு வித்தாங்க அந்த கிட்ட கூப்பிடுறாங்க அப்பதான் கைதுல இவர்களுக்கு சிறைவாசம் கொடுக்கப்பட்டு இவர்கள் சிறையில இருக்க வேண்டிய அவசியம் வருகிறது அதுக்கப்புறம் பல முறை சிறைவாசம் அனுபவிக்கிறார்கள் இந்திய சுதந்திரத்திற்கு பின்னர் இந்திய நாட்டினுடைய ஹேண்டிகிராப்ட்ஸ் இந்திய நாட்டினுடைய கைவினை கைத்திறன் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பெரிய பெருமை அப்படின்னு சொல்லி அதற்காக நிரம்ப பாடுபட்டார்கள் நாடகம் கலை நம்ம வந்து நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமான் சொல்றமே அவங்க தொடங்கினது தான் அதே மாதிரி இந்த அரசியல் நிர்ணய சபையில் உறுப்பினராக இருந்தார் அரசியல் நிர்ணய சபைக்கு இவரை தலைவராக்கலாம் ராஜேந்திர பிரசாதுக்கு பதிலாக இவரை தலைவராக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் கூட வந்தது பல விதங்கள்ல இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்திற்காகவும் சுதந்திரத்திற்கு பின்னரும் கூட அதான் அந்த அவ்வளவு அழகா இருப்பாங்களாம் அதனாலதான் அவங்கள பாத்துட்டு இந்த ப்ளூ லோட்டஸ் அப்படின்னு பலரும் சலாஹித்தார்கள் அப்படின்னு பாக்குறோம் கமலாதேவி சட்டோபாத்யாய் சார் இந்த இன்றைக்கு வந்து நம்ம இந்த மகளிர் தினத்தை ஒட்டி நிறைய பெண்களை பார்த்தோம் அதாவது இந்த பட்டியல் வந்து மிக நீண்டது இன்னும் மிச்சம் இருக்கையும் நம்ம வந்து வர நிகழ்ச்சிகள்ல பார்க்கலாம் இன்னும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க மார்ச் மாதம் அப்படின்னாலே நமக்கு வந்து பெண்கள் மாதம் துர்காபாய் தேஷ்முக் அவங்க அதே மாதிரி அனுசூயா சாராபாய் அவங்கள பத்தி எல்லாம் போட்டோ கூட கிடைக்க மாட்டேங்க அந்த மாதிரி நிறைய பெண்கள் நிறைய பேர் பத்தி நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து இருக்க வேண்டியிருக்கு சோ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மேடம் அதான் இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம பெண்களுக்கு அர்ப்பணித்த நிகழ்ச்சி மாதிரி இருக்குது இந்த மகளிர் தினத்தை ஒட்டி உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் இந்த தயாரிப்பில் உதவி புரிபவர் எல்லாருமே பெண்கள் தான் அதில் அவங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நடத்திக்கிறதுல பின்னணியில் தொழில்நுட்ப கலைஞர்கள் இருக்காங்களே ஸோ அவங்களுக்கும் அந்த பெண்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பெண்களுக்கும் எல்லோருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் மகளிர் தின வாழ்த்துக்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாரத பாரத தேவி தேவிக்கு வணக்கம் பாரத தேவி வணக்கம் ஆமா அதே மாதிரி இந்த பெண்களுக்கு நம்ம வீர வணக்கத்தை நம்ம இதோடு தெரிவிச்சுக்கின்ற நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் அடுத்த நிகழ்ச்சி வருகிற பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்று பன்னிரெண்டு மணிக்கு நாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்